ஹாய், வெல்கம் டு ஏஆர்பி வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லை வந்து ஒரு ரெசிபியோ இல்லை வந்து வீலாக் அதை பற்றி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஜென்ரலாக நம்ம ஆரேஞ்சஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதோடய தோலை உரிச்சிட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுடுவோம். அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது எப்போவுமே. இந்த ஆரேஞ்சஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது வெளியிலலாம். பட் என்னோடய டாட்டர் வந்து இந்த ஆரேஞ்சஸ் வந்து உரிச்சிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த சொலையெல்லாம் உரிச்சி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தா. ஸோ நான் அந்த டைமில் வந்து உரிச்சி கொடுக்கும் போது தான் நான் வந்து இந்த ஆரேஞ்சஸில் இருந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். அது நீங்களே பாருங்கள் என்னன்ட்டு. ஜென்ரலாக நம்ம ஆரேஞ்சு வாங்கின உடனே இந்த மாதிரி சொலையாக எடுத்து அப்படியே சாப்பிட்டுடுவோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதே கிடையாது எப்போவுமே, ஏன்னா இதோடய தோல்லாம் ரொம்ப மெல்லிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பொண்ணு வந்து இதை உரிச்சி கொடுக்க சொல்லி கேட்டிருந்த போது தான் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதை பாருங்கள். பாருங்கள், அதுக்குள்ளே வந்து புழு இருக்குது. நான் இது வரைக்கும் ஆரஞ்சஸ் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து எதுலேயுமே வந்து புழு இருந்ததை நான் நோட் பண்ணதே கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சஸ்க்குள்ளே வந்து புழு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஆரேஞ்சஸ் எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஆரேஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கினோம்னா யாருமே இந்த மாதிரி வந்து ரொம்ப அதில் நோட் பண்ணுறது கிடையாது. ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு. வெளியில் கூட பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுவுமே டேமேஜே ஆகலை. பட் உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி வார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆரேஞ்ச் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து கோவாவில் தான் இந்த கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் உள்ள. ஆனால் அதில் நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அதுலேயுமே வந்து உங்களுக்கு வார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நல்லா அதெல்லாம் செக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சொல்லையில் தான் வந்து அந்த புழு இருக்குது, இன்னொரு சொல்லை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து இதோட எக்ஸ் எல்லாம் வந்து எல்லா அந்த ஃப்ரூட் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லோரும் ஒரு சேஃபான ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.